உங்களுக்கு தெரியுமா என்ன பெற்றோர்களே, அன்பு தம்பி தம்பிகளே, மிக மிக சின்ன நாடு சிங்கப்பூர். 45 நிமிடம் தான் மொத்த நாட்டையும் சுற்றி பார்க்கறதாகும். சென்னையில் பாதுதான் ஒரு நாடு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செய்யும் போது உபரி பட்ஜெட்டை எல்லா திட்டங்களுக்கும் போக மீதி பணம் இருக்கிறது என்று குடிமக்களின் வங்கிக் கணக்கில் $200 போட்ட ஒரே சிங்கப்பூர். அவங்ககிட்ட என்ன இருக்கு, யாராவது போய் பார்க்குவாங்க? பெட்ரோல் இல்லா, டீசல் இல்லா, நிலக்கரி இருக்கா, மீத்தேன் இருக்கா, ஈத்தேன் இருக்கா, ஹைட்ரோ கார்பன் இருக்கா, என்ன இருக்கு, ஆடு இருக்கா, மாடு இருக்கா, மலைகள் இருக்கா, என்ன இருக்கு? அவங்க ஒன்று ஒரு வளம் கிடையாது. மரங்கள் கூட என் அன்பு பெற்றோர்களை அறிந்து தம்பி தம்பிகளே, வேறு நாடுகள் இருந்து கப்பலில் வேரோட பிடிக்கு வந்து நடுவோம். அந்த நாடு தன்னாட்டு இளைஞர்களுக்கு மட்டுமல்லாது உலக நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கும். வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் தீண்டப்படாத நகரம் எதது? சிங்கப்பூர். தீண்டத்தகாத நகரம் இன்னைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா. உலகின் எளியார்ந்த நாடுகளாக, வளங்களிக்கும் நாடுகளாக, அறிவார்ந்த நாடாக, அழகிய நாடாக மாறி காரணம் ஒரே ஒருவர் என்கிற புரட்சியாளர். அவனுக்கு ஒரு கனவு, அவனுக்கு ஒரு நோக்கம். என் தலைவன் என்னுடைய அண்ணன் பிரபாகரன் எப்படி 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் உலகத்தின் தலை சிறந்த இனமாக உயர்ந்து வளர்ந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு என்றதாலோ அப்படி அந்த தலைவன் கனவு கண்டான். அதனால அவன் கனவு தேசத்தை செதுக்கி படைத்தான். அதை போல கனவு கண்டு நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள்.